எனது அன்பின் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறோம் அன்னை மரியா யார் அப்படின்னு கேட்டா, வேளாங்கண்ணியில மிக பிரபலமாக புதுமை பெற்று விளங்குகின்ற வேளாங்கண்ணி மாதா. எப்படி இந்த வேளாங்கண்ணி மாதா இவ்வளவு பிரபலமானாங்க, எப்படி இந்த வேளாங்கண்ணி அப்படின்ற இடத்துல மாதா எப்படி காட்சி கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி தாங்க இந்த காணொலியில நான் பேச போறேன். மூணு பேருக்கு வேளாங்கண்ணி மாதா காட்சி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மூணு பேரு அப்படின்னா, முதல் காட்சி நாகப்பட்டினம் அருகில உள்ள வேளாங்கண்ணி அப்படின்ற இடத்துல 1592 செப்டம்பர் 8 பண்ணையார் வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுக்கறாங்க. எப்படி காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னா, கையில தன்னுடைய குழந்தை இயேசுவை ஏந்தி கொண்டு அந்த பால்கார சிறுவன் முன்னாடி போய் நிக்கிறாங்களாங்க. அத பார்த்த உடனே அந்த சிறுவன் கிட்ட அவங்க என்ன கேட்டாங்களாம், என்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் பால் தர முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த பாலை அப்படியே எடுத்து கொடுக்கறாங்க. அந்த பால் கம்மியானதுனால அந்த பண்ணையார் அந்த சிறுவனை வந்து பயங்கரமா திட்டினாராங்க. ஆனா அந்த சற்று நேரத்துல நடந்தது தாங்க பயங்கரமான அதிசயம். என்ன அப்படிப்பட்ட அதிசயம் அப்படின்னா, அந்த சிறுவன் கொண்டு வந்த பானையில இருந்து பால் பொங்கி பொங்கி வழிஞ்சுதாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இதுதான் மாதா முதல் முதல்ல வேளாங்கண்ணில கொடுத்த முதல் காட்சி. ரெண்டாவது காட்சி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, தனது மகனுக்காக மனதுருகி ஜெபித்த ஒரு அன்னையின் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக 1637 செப்டம்பர் 8 மரியன்னை மீண்டும் வந்து காட்சி அளித்தாங்களாங்க. நடுத்திட்டு அப்படின்ற இடத்துல மோர் விற்று கொண்டிருந்த ஒரு ஊனமுற்ற சிறுவன் அவங்கிட்ட வந்து காட்சி கொடுக்கறாங்க. அவன் வந்து அன்னை மரியாள் அவன் முன்னாடி தோன்றிய உடனே அவன் அப்படியே யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மகனே எழுந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செல்வந்தரிடம் சென்று ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த சிறுவன் சொன்னானா, அம்மா நான் இப்படி நடக்க முடியும், எனக்கு தான் கால் ஊனமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டானாங்க. அதுக்கு அன்னை மரியாள் கொடுத்த பதில், உன்னால எழுந்து நடக்க முடியும், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் எழுந்தானா நடந்தானா, அங்கு ஓட தொடங்கியவன் செல்வந்தரின் வீட்டுல போய் தாங்க நின்னானாம். இந்த நிகழ்வு சுற்றுப்புறம் எங்கும் பயங்கரமா பிரபலமானச்சான். அப்போ அந்த செல்வந்தர் அன்னை மரியா வேண்டி கொண்டது போல ஒரு சிறிய ஆலயத்தை அந்த நாகப்பட்டினம் அப்படின்ற இடத்துல கட்டினாராங்க. அதுக்கப்புறம் மூணாவது தடவை மறுபடியும் வேளாங்கண்ணி மாதா ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தாங்களாம். யார் அந்த மூணாவது நபர் அப்படின்னா, 1671 இந்தியாவுக்கு பாய்மர கப்பல்ல பயணம் செய்த போர்த்துகீசியர்கள் வந்து நடுக்கடல்ல வீசிய புயல்ல தத்தளிச்சு அப்ப அன்னை மரியாவை நோக்கி ஜபம் பண்ணாங்களாம், நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தினீங்க அப்படின்னா நாங்க எந்த இடத்துல போய் கரை இறங்குறோமோ அந்த இடத்துல உங்களுக்காக நாங்க ஒரு ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியையும் அளிச்சாங்களாம். மரியன்னையின் உதவியால புயல் அடங்கி கடல் சீற்றம் அப்படியே அமைதி அடிச்சாங்க. கப்பல்ல பயணம் செய்தவர்கள் வேளாங்கண்ணியில வந்து பாதுகாப்பா இறங்கினாங்களாம். அன்னைக்கு தேதி செப்டம்பர் 8 தேவ மாதாவின் பிறந்த நாளும் அன்னைக்கு தானுங்க. தங்களை பத்திரமா கரை சேர்த்ததுக்காக அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த வேளாங்கண்ணியில இருந்த ஒரு சிறிய ஆலயம், அந்த செல்வந்தரால கட்டப்பட்ட அந்த சிறிய ஆலயத்தை இவங்க பெரிய ஆலயமாக கட்டினாங்களாங்க. கலை வண்ணம் மிக்க பீங்கான் ஓடுகளால அந்த ஆலய பீடத்தை வந்து அலங்கரிச்சாங்களாம். அவங்க பயணம் செஞ்சு வந்த கப்பலுடைய பாய்மர தூணை கொண்டு ஆலய கொடிமரமாக நட்டு வச்சாங்களாம். இன்னைக்கும் அந்த கொடிமரத்துலதான் வேளாங்கண்ணி மாதா கொடி வந்து பறந்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசியர் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளுமான செப்டம்பர் 8 தான் வேளாங்கண்ணில வேளாங்கண்ணி மாதா திருவிழா வந்து கொண்டாடப்படுது. இந்த மூணு புதுமையோட மட்டும் நின்னு போலங்க, இன்னும் எத்தனை எத்தனை புதுமைகள் வந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உலக அளவுல வேளாங்கண்ணி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம், அங்க வேண்டி போற எல்லா மக்களுடைய துன்பங்களும் துயரங்கள் எல்லாமே வந்து அன்னை மரியாள் கடவுளிடம் பரிந்து பேசி தீர்த்து வைக்கிறதுனாலதான். அதோட ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு நடந்தது என்ன அப்படின்னா, 2006 சுனாமி வந்த பொழுது எல்லா மக்களும் அழித்து செல்லப்பட்டனர். ஆனா
அந்த கோயில் மட்டும், அந்த வேளாங்கண்ணி ஆலயம் மட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே நிலைத்து நின்றுச்சு. அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டது. கண்டிப்பாங்க, என்னைக்குமே யாரு நம்பி வந்தாலும் அவர்களை கைவிடாத அன்னையாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற வேளாங்கண்ணி அன்னையை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா உங்களுக்கும் உள்ள எல்லா குறைகளையும் அங்கே சென்று கொடுங்கள். கண்டிப்பாக அவர் நமக்காக பரிந்து பேசி ஏசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் பெற்றுத்தருவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இன்று ஆரோக்கிய அன்னையின் திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாம் அவர் செய்யும் புதுமைகளை நம் வாழ்விலும் பெற்று மகிழ ஆசிப்போம். நன்றி.